இருபத்தொரு குண்டுகள் முழங்க பதவியேற்ற மேக்ரோன் முதல் முறையாக கலந்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதிகள் ஜனாதிபதியாக தேர்தலில் வெற்றியீட்டிய மேக்ரோனின் உத்தியோகபூர்வ பதவியேற்பு வைபவம் எலிசி மாளிகையில் இன்று நடைபெற்றிருக்கிறது எலிசி மாளிகையின் நிகழ்வு மண்டபத்தில் நடைபெற்ற அரசு வைபவத்தில் மேக்ரோனின் துணைவி குடும்பத்தினர் பிரதமர் ஜோன் கஸ்டோ உட்பட அரசாங்க பிரதிநிதிகள் நாடாளுமன்றங்களின் இரு அவைகளினதும் பிரமுகர்கள் முன்னாள் அதிபர்களான நிக்கலஸ் சார்க்கோசி பிரான்சுவா ஹாலண்ட் முன்னாள் பிரதமர் எத்வா பிலிப் ஆகியோர் சுமார் ஆகியோர் உட்பட சுமார் ஐநூறு பேர் மட்டுமே கலந்து கொண்டனர் பதவியேற்பு நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகள் கலந்து கொள்வது இதுவே முதன்முறையாகும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது தவணைக்கு மீள தெரிவாகிய முதல் ஜனாதிபதி என்ற வகையில் அவரது உத்தியோகபூர்வ பதவியேற்பு நிகழ்வு புதிய ஜனாதிபதி ஒருவரது பதவியேற்பில் காணப்படுவது போன்ற சில வழக்கமான நடைமுறைகளை கொண்டிருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் பிரான்சுவா மித்ரோனும் இரண்டாயிரத்தி இரண்டில் ஜைக் ஸ்ராக்கும் இவ்வாறு இரண்டாவது தவணை காலத்திற்கு தெரிவாகியிருந்தன நிகழ்வின் தொடக்கத்தில் ஐம்பத்தி எட்டு தசம் ஐந்து ஐந்து வீத வாக்குகளை பெற்று மேக்ரோன் வெற்றி பெற்றிருப்பதை நாட்டின் அரசமைப்பு சபையின் தலைவர் முறைப்படி அங்கு அறிவித்தார் அவருக்கு முன்பாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் மேக்ரோன் அதன் பிறகு உரையாற்றிய அவர் அதிக வலிமையான பிரான்ஸ் தேசத்தையும் மனிதர்கள் மேலும் சிறப்பாக வாழ்வதற்கு உகந்த உலகத்தையும் உருவாக்குவதற்கு உறுதி கூறுகின்றேன் என்று பத்து நிமிட உரையில் தெரிவித்தார் எலிசை வைபவத்தில் நாட்டின் அதிக பொறுப்பு மிகுந்த காவலர் என்பதனை குறிக்கின்ற தங்கமாலை மேக்ரோனுக்கு சூட்டப்பட்டது பின்னர் எலிசை பூங்காவில் ராணுவ அணிவகுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தினார் அந்த சமயம் பாரிஸ் நகரில் மரபு முறைப்படி இருபத்தோரு பீரங்கி குண்டுகள் தீர்க்கப்பட்டன மக்ரோனின் பதவியேற்பு முதல் வெளிநாட்டு பயணமாக திங்கட்கிழமை ஜெர்மன் செல்கிறார் அதற்கு முன்பாக அவர் நாளை ஞாயிற்றுக்கிழமை உலகப் போரின் நிறைவே குறிக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளார்